நவீன கால இந்திய வரலாறு அதாவது மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு பார்க்க போறோம் ஸோ அதுல இன்னைக்கு நம்ம என்ன எப்படி பார்க்க போறோம் அப்படினாக்கா கவர்னர் ஜெனரல்ஸ் ஸோ ராபர்ட் கிளைவ்ல ஆரம்பிச்சு மவுண்ட் பேட்டன் பிரபு வரைக்கும் வந்து நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இவங்களுடைய காலகட்டத்தில் தான் எல்லா விதமான டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்கு இல்லையா ஸோ அதாவது வந்து எயிட்டீன் வந்து எயிட்டீன் சாரி செவன்டீன் ஃபிஃப்டி செவன்லேருந்து ஸோ எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ஸோ அதுக்கப்புறம் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரியா ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சிக்கிறோம் இது எல்லாமே கவர்னர் கவர்னர் ஜெனரல் அதுக்கப்புறம் வந்து வைஸ் ராய் அப்படிங்கிற கேட்டகரியில் மாறுதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை நம்ம பார்க்கும் பொழுது ஓவரால் மாடர்ன் இந்தியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு கிளிம்ஸ் அதாவது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இதுலேயே எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம ஸ்கூல் புக் வழியாக வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போவோம் ஸோ இப்போ முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவரை பார்த்தி பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற இவரோட முயற்சியில் தான் ஸோ அதாவது வந்து ஒரு அட்வென்ச்சர் எங்கள் ஆர்காடு இல்லையா ஆர்காடில் உங்களுக்கு தெரியும் கர்நாடக கர்நாடிக் பார் ஓகே கர்நாடிக் பார்னா இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகா கிடையாது நவாப் ஆஃப் கர்நாடிக் அதாவது வந்து ஆர்காடு இருக்குல்லையே ஆர்காடு நவாபினுடைய ஆட்சிக்கு கீழ் இருந்த பகுதிகளை தான் கர்நாடிக் அப்படின்னு சொல்கிறோம் அதில் தமிழ்நாடும் ஒரு பகுதி ஓகே சரியா ஸோ அந்த பகுதியில் அவர் என்ன பண்ணுறாரு ஸோ இந்த இரண்டாவது கர்நாடக போரினுடைய சூழ்நிலையில் அவர் ஆர்காட்டினுடைய நவாபினுடைய படைகள் திருச்சிக்கு போரி முகமது அலி அவரில் தோக்கடிக்கிறதுக்காக அங்கே போயிருக்காங்க சரியா ஸோ அந்த சூழ்நிலையில் ஒரு அட்வென்ச்சராக ஆர்காடை போய் வந்து பிடிக்கிறார் ஸோ ஒரு அறநூறு வீரர்களோட போய் பிடிச்சிடுறார் ஸோ இதனால நம்ம அவர் என்ன சொல்கிறோம் ஆர்காட் வீரர் த ஹீரோ ஆஃப் ஆர்கார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதில் தான் இவரோட அட்வென்ச்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதன் பிறகு ஒன்றை ஒன்றாக வெற்றியாக இருந்தது ஸோ வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னா கூட ராபர்ட் கிளைவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா ஓகே ஸோ இவர் வந்து வங்காளத்தினுடைய ஆளுநராக போடுறாங்க சரியா ஸோ போடுறதுக்கு முன்னால் என்ன நிகழ்வுகள் நடந்துச்சுங்கிறது ஒரு சின்ன விஷயமா பார்த்தலாம் ஸோ வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி நாலு ஸோ இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு என்ன ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு என்ன ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்டில் ஆஃப் பிளாசி ஸோ பிளாசி வந்து பார்த்தோன்னாக்கா வந்து பங்காளத்தை முதலிவரதி கான் இருக்காரு இல்லையா ஸோ சிராஜ் உத்தாவலா சாரி சிராஜ் உத்லாவை தோக்கடிக்கிறாங்க ஸோ தோக்கடிச்சுட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் குறிப்பாக இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படிங்கிறது நடக்குது ஸோ இதில் வந்து யார் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பேட்டில் ஆஃப் பிளாசிங்கிற ஒரு பெரிய ஒரு போரே கிடையாது அது வந்து ஒரு சூழ்ச்சி ஸோ இது வந்து மீர் ஜாஃபர் ஓகே மீர் ஜாஃபர் அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணுறாரு கிளைவ் கூட ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவரை ஸோ சிராஜூ தவுலாவை தூக்கடிச்சு கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சரியா ஸோ மீர் ஜாஃபர் தான் அடுத்தது பெங்காலினுடைய கவர்னராக வரார் வங்காளத்தினுடைய கவர்னராக வரார் ஸோ அடுத்தது என்ன ஆகுது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு மீர் ஜாஃபரால் ஆங்கிலேயர்களுடைய டிமாண்ட் எல்லாம் கொடுக்க முடியல ஸோ அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஸோ அவரை தூக்கிட்டு அவரோட மருமகன் மீர் காசிம் ஓகே மீர் காசிம் அப்படின்னு இல்லையா மீர் காசிமா வந்து நவாபா போடுறாங்க அவருக்கு தெளிவா தெரியுது ஆங்கிலேயர்கள் எதற்காக நம்மள வந்து நவாபா மாத்திருக்காங்க சரி நம்ம எப்படி நம்ம ஆட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது ஸோ அதனால ஸோ தலைநகரை முர்ஷிதாபாத்துக்கு மாத்துறார் சரியா ஸோ முர்ஷிதாபாத்ல இருந்து மாங்கியோர் மாங்கியோர் அப்படிங்கிற இடத்துக்கு மாத்துறார் ஸோ மாத்துட்டு பிரெஞ்சுக்காரங்களை வச்சு தன்னோட படைய தன்னுடைய போர் வீரர்களுக்கு ஐரோப்பிய முறையிலான பயிற்சி வழங்குறாரு அப்ப கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஸோ அறுபத்தி நாலுல ஸோ பேட்ல ஆஃப் பக்சர் பக்சர் சோ இது எப்படி யார் கடையில் நடக்குது அப்படின்னாக்கா மூன்று பேர் அதாவது வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி இல்லையா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெர்சஸ் நவாப் ஆஃப் பெங்கால் நவாப் ஆஃப் ஓகே முகல் எம்பரர் ஷா ஆலம் ரெண்டு சரியா சோ யார் யார் கடையில் நடக்குது ஈஸ்ட் இண்டியா கம்பெனி வெர்சஸ் சோ பெங்கால் நவாப் ஆஃப் பெங்கால் வங்காள நவாப் அடுத்தது அவாத் அவரு ஓகே ஸோ அடுத்தது வந்து ஷா அல முகலாய பேரரசர் ஷா அல மூன்றுக்கு இடையில நடக்குது ஸோ இந்த போர்ல வந்து ரொம்ப எளிமையாக இந்த மூணு பேரையும் யார் தூக்கடிக்கிறது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தூக்கடிச்சிடுறாங்க சொல்லி பார்க்கறோம் சரியா ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா ஸோ இந்த போர் வந்து இதனுடைய விளைவாக என்ன போடுறாங்க ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் ஓகே ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல அலகாபாத் ஒப்பந்தம் அப்படிங்கிறத போடுறாங்க சரியா ஸோ இந்த அலகாபாத் ஒப்பந்தம் என்ன போடுறாங்க ரெண்டு பேர்கிட்டையும் போடுறாங்க யார்கிட்ட ஒன்று பெங்கால் நவாப்பை தூக்கிட்டு அதாவது வந்து மீர்காசிமா தூக்கிட்டு மீர் ஜாஃபரை மீண்டும் வந்து பார்த்தீங்கனாக்கா நவாபா ஆஃப் பெங்காலாக போடுறாங்க ஏன்னா ஒரு ஆள் வேணும் இல்லையா போடுறதை பார்க்குறோம் சரியா ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாங்கனாக்கா நவாப் ஆஃப் அவாத் அவர்கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க ஸோ அந்த ஒப்பந்தத்தின் படி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ தான் வந்து என்னென்னாக்கா இந்த சப்சிடரி அலையன்ஸ் சொல்கிறோம் சொல்கிறோம் இல்லையா துணைப்படை திட்டம் ஸோ அது ஆங்கிலேயர்கள் முதல் முதல் இங்கே செயல்படுத்தி பார்க்குறாங்க ஆனால் துணைப்படை திட்டங்கிற பெயர்ல கிடையாது சரியா சோ அதற்கான அடித்தளம் இங்க இருக்குது நம்ம அவ்வளவு வேண்டாம் அதாவது யாராவது வந்து படை எடுத்து இந்த நாட்டை தாக்க தாக்க வந்தாங்கனாக்கா யாரு பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆங்கிலேயர்கள் பாதுகாப்பு கொடுப்பாங்க அவ்வளவுதான் சேலம் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க இந்த ஒப்பந்தம் தான் த ட்ரம்ப் கார்ட் ஃபார் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா ஓகே இந்தியாவை பிடிப்பதற்கான ஒரு துருப்புச் சீட்டாக இதை பயன்படுத்திட்டாங்க என்ன பண்றாங்க இந்தியா முழுவதும் முகலாய பேரரசுக்கு உட்பட்ட பகுதியில் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில போய் வந்து வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா என்ன சொல்றோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரவங்க எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா இந்த தஸ்தாக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரியா தஸ்தாக் அப்படின்னாக்கா இது இந்த அந்த வந்து ஒரு கடவுச்சீட்டு மாதிரி அது வச்சிருந்தாங்கனாக்கா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரேடர்ஸ் போறாங்க இல்லையா அவங்க வந்து எந்த இடத்துலையும் கஸ்டம் டியூட்டி சுங்க வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பாக்கிறோம் ஓகே ஸோ அதெல்லாம் நம்ம இந்த பிரிட்டிஷ் கான்கோஸ்ட்ங்கிறது தனியாக பார்ப்போம் அப்போ நம்ம பாத்துக்கலாம் சரி ஓகே சோ இப்போ நம்ம இருக்குது இல்லையே வெங்கால பிடிச்சிட்டாங்க இப்ப வந்து கிளைவை என்ன பண்றாங்கனாக்காக்க வங்காள ஆளுநராக ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல ஓடுறாங்க சரி போடும்பொழுது இப்ப என்ன பண்றது எப்படி வங்காளத்தை நிர்வாகம் செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்ப நிர்வாகம் செய்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நிஜாமத் நிசாமத் இன்னொன்னு வந்து பாத்தினாக்கா திவானின்னு சொல்லி பாக்குறோம் நிசாமத் குற்றவியல் நடைமுறை சட்டம் அதாவது வந்து ஒரு தப்பு செஞ்சிருக்காங்கன்னாக்கா அவங்கள வந்து கோர்ட்டில் போட்டுச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்ததுலாம் போறதுனா வந்து நிசாமத் அதாவது வந்து சதார் ஐ நிசாமத் அப்படின்னு சொல்றோம் அதே போல சதார் ஐ திவானி வந்து வந்து நிலவரி சம்பந்தமானது தான் நவாப்புங்கிறத பார்க்குறோம் சரியா சோ இப்போ என்ன பண்றாரு இவர் அப்படின்னாக்கா இந்த நிர்வாக முறையை செயல்படுத்துவதற்கு ஆங்கு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிடம் போதுமான அளவு ஆட்கள் இல்லை சோ அதனால என்ன பண்றாரு யாரெல்லாம் அதிகமான அறுபத்தஞ்சுல இருந்து அறுபத்தி வரைக்கும் இல்லையா சோ என்ன பண்றாரு டூயல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொல்லி பாக்குறோம் சோ இதே போல டயாக்கு எப்ப வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல எஸ் கரெக்ட் மான்டேகஸ்வின் ஸ்போர்ட் வந்து டயார்கிங்கிறத அறிமுகப்படுத்துறாங்க அது டயார்கி ஓகே ஸோ மாநிலத்துக்குள்ள வந்து ஆளுநர் வந்து சீஃப் மினிஸ்டர்ன்னு இருப்பாங்க அது வந்து அது டயார்கி இரட்டை ஆட்சி முறை இது இரட்டை நிர்வாக முறை இந்த மாதிரி தான் இரட்டை ஆட்சின்னு தான் சொல்றாங்க ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த திவானி அப்படிங்கிற முறையை மட்டும் யாரை வச்சுக்கிறாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தங்களோட கையில வச்சுக்கிறாங்க அதாவது வருமான வரத மட்டும் உங்கள் கையில வச்சுக்கிட்டு நிசாமத் பொதுவான வந்து நிர்வாகம் பொது நிர்வாகம்னா என்ன பாதுகாப்பு வழங்குவது மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து யார்கிட்ட கொடுத்துர்றாங்க கொடுக்கிறத பார்க்குறோம் ஸோ வருமானம் வராமல் அவங்களால செய்ய முடியுமா முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து இரட்டை ஆட்சி முறையை அறுபத்தி அஞ்சுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் வந்து ராபர்ட் கிளைவ் செயல்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரியா ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது அடுத்தது ரெண்டாவது இப்போ வாரன் ஹேஸ்டிங் வராரு ஓகே ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி அஞ்சு வரைக்கும் சரியா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஓகே அறுபத்தி ஏழுலேருந்து

இப்போ வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போயிடுவாங்க பயந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் கம்பெனி மீது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா இந்த கான்ஸ்டிடூஷனல் டெவலப்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் ஹிஸ்டோரிக்கல் டெவலப்மெண்ட் படிப்பாங்க இல்லையா அதில் இங்கே தான் முதல்ல படிக்கிறோம் இங்க ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படிங்கிறது செவன்டீன் செவன்டி த்ரீ சரியா ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாரு இப்போ வந்து இப்போ இந்த டியூல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொன்னோம் இல்லையா இரட்டை ஆட்சி முறை ஸோ சதார் நிசாமத் அதாலத் சதார் திவானி அதாலத் சொல்லி ரெண்டு சொன்னோம் இல்லையா ஸோ இந்த ரெண்டுல திவானிய மாசத்தும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வச்சிருக்குது நிஜாமத்தை வந்து மீர் ஜாஃபர் கிட்ட கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ மீர் ஜாஃபருக்கு அப்புறம் அவர் பயங்கிட்ட போகுது ஸோ அதெல்லாம் வேண்டாம் நமக்கு அவ்வளோ கேட்க போதில்ல சரியா ஸோ இந்த வாரன் கேஸ்டிங்ஸ் ரெடியத்தையும் தூக்கிட்டு என்ன பண்றாரு இரட்டையாட்சி முறையை அடி ஒழிச்சுறாரு ஒழிச்சுட்டு நேரடியாக வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கீழே வந்து பெங்காலினுடைய நிர்வாக வங்காளத்தினுடைய நிர்வாகம் வருகிறதுன்னு சொல்லி பாக்குறோம் ஸோ ஓகே இது வரும்

ஏன்னா இவங்களுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சான்ஸ்கிரித் லா ஹிந்து லாஸ் வந்து பண்டிட்க்கு தெரியும் ஸோ அதே போல் வந்து முல்லா இருக்கிறார் இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முஸ்லீம் லா என்னங்கிறது தெரியும் ஸோ அதனால அவங்கள கேட்காம அவங்களோட உதவி இல்லாமல் நீதி வழங்க முடியாதுன்னு அவங்களோட உதவியை வச்சுருக்காங்க ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அதில் இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களே கொடுத்துருவாங்க இல்லையா ஸோ அதுக்கூட ஒரு தொடக்கம் தான் இங்க நம்ம பார்க்குறோம் இந்த இவருடைய காலத்துல வந்து ரோஹில்லா போர் வந்து நடக்குது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலுல ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் ஸோ செவன்டீன் எயிட்டி டூல நடக்குது ஸோ இது எப்படி முடிவுக்கு வருகிறது அப்படின்னாக்கா ட்ரீட்டி ஆப் சால்வை உங்களுக்கு தெரியும் ஸோ இதே காலகட்டத்துல ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல இந்த எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்மே வந்து இந்த பிரிட்டன் வாஸ் அப்படின்னு சொல்றோம் அதாவது பிரிட்டன் அதனுடைய மிக மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்குது காரணம் என்னன்னாக்கா அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது அப்போ இந்தியாவில் யாரெல்லாம் வந்து இருக்கிற அந்த முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து கர்நாடிக் இல்லையா கர்நாடிக் நவாப் அவரை பிடிச்சாச்சு அவருடைய அவர் வந்து கம்பெனியோட கட்டுப்பாட்டில் இருக்காரு நிசாம் ஆஃப் ஹைதராபாத் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அப்படியே இருக்காருக்கா பெங்கால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கட்டுப்பாட்டில் இருக்குது யாருக்காது மைசூர் மைசூர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கட்டுப்பாட்டில் இல்ல ஆனால் பிரச்சனைக்குரிய ஒரு ஆளா இருக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாவது வாரம் இந்த சமயத்துல நடக்கும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா திப்பு இல்லையா சோ அதுக்கு மேல வந்து மராத்தாஸ் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் மராத்தாஸ் மொத்தம் சர்தாஸ் மொத்தம் அஞ்சு பேர் யார் யார் அஞ்சு பேர் ஒன்று வந்து பேசுவா பூனாவில் இருக்காங்க இல்லையா सो गेकवाट, गेकवाट बोंसले, सिंधिया, होलकर, ओके गेकवाट ऑफ़ बरोड़ा, बोंसले ऑफ़ नागपुर, सिंधिया ऑफ़ ग्वालियर, होलकर ऑफ़ इंडोर, ओके सो ऑन दे ग्वाल ऑन दे गेकवाट, ओके गेकवाट ना क्या बरोड़ा तो मैं लवड़े आज के बाद बरोड़ा, ओके नागपुर அவரோட கான்பிட் சர்தாஸ் இருக்காங்களே அவங்கள பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க அதனால அவங்கள தூக்கம் எடுக்க முடியாது ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க ஒரு அவமானகரமான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ட்ரீட்டி ஆப் சால்வை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஓகே சோ இது வந்து வாரன் ஹேஸ்டிங் பீரியட்ல நடக்குது டிடிஎஃப் சால்வையோட இதுல முடியுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஓகே சோ அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் யார் யார் கூட நடக்குது ஹைதர் அலி இருக்காரு இல்லையா நம்ம அந்த இதுல பார்த்தோம் இல்லையா சோ அதை வந்து பாக்குறோம் சோ இந்த செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் நடக்குது இதை நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளான விஷயம் சோ முதல்ல வந்து ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் ட்ரீட்டி ஆஃப் மைசூர் ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஃபோர்த் வந்து ஸோ செவன்டீன் நைன்டி நைன் ஓகே நைன்டி நைன்ல நடக்குது எழுநூத்தி தொண்ணூத்தொன்பதுல நடக்குது ஸோ யார் இறந்து போகிறது திப்பு வந்து இறந்து போயிடறாரு அவ்வளோதான் ஸோ மெட்ராஸ் ஸோ அப்படியே மைசூர் அப்படியே ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸோ முதல் ஒப்பந்தம் என்னது ட்ரிட்டி ஆஃப் மெட்ராஸ் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ்ல முதல் காரணம் முதல் இந்த ஆங்கிலோ மைசூர் வார் ஒன்று வந்து ட்ரிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல முடியுது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்டி ஆஃப் மைசூர் அதோட வந்து ரெண்டு வந்து மைசூர் வந்து முடியுது மூணாவது போர் வந்து வந்து பாத்தனக்கா ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் முடியுது இந்த மேப் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சோ மெட்ராஸ்ல இருந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் போறோம் மைசூர் வழியாக அவ்வளவுதான் நாலாவது போர்ல இறந்து போயிடறாரு ஓகே